பிரியமானவர்களே, மறுபடியும் உங்களது நண்பன் தோழன் ஆண்டனி. ரெண்டு மாதமாக, நான் மூன்று மாதம்னு சொல்லலாம், நான் எந்த விதமான வீடியோவும் போடவில்லை. பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறபடியால் எனக்கு ஒரு சரியான நேரம் அமையவில்லை. மனநிலைமையும் பல விதமாக இருந்தது. ஆனால் தேவனுடைய கிருபையின்படி ஓரளவுக்கு நன்றாக போய்கொண்டிருக்கிறபடியால் மறுபடியும் உங்களை இந்த தொலைக்காட்சி மூலமாக, இந்த ஒரு வீடியோ மூலமாக காணும்படி தேவன் கிருபை செய்திருக்கிறார். அநேகர் ஃபோன் பண்ணி கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சிலர்கள் அநேகர் வாட்ஸ்அப் அனுப்புகிறாங்க, ஐயா ஏன் நீங்கள் போடுறதில்ல உங்களோட வீடியோ, நாங்கள் எந்த வீடியோவும் பார்க்குறதில்ல, உங்களது வீடியோ பார்த்து தான் பல தகவல்கள் எங்களுக்கு கிடைத்தது. இப்போ நீங்கள் கிட்டத்தட்ட போடாமல் ரெண்டு மாதம் போடாமல் இருக்கீங்களேன்னு மிக அன்புடன் கேட்டார்கள். இது போடுறேன்னு சொல்லி எனக்கு பல விஷயங்கள் இருந்தபடியால் பிரியமானவர்கள் என்னால் அது போட முடியவில்லை. இப்பொழுது மறுபடியும் என்னுடைய நார்மல்குள் நான் வந்து கொண்டிருக்கிறேன். ஆகையினால் நான் இந்த ஊழியம், இது ஒரு ஊழியமாகவும் நான் பார்க்கின்றேன், நான் தொடர்ந்து செய்யும்படி இருக்கின்றேன். இப்போ முக்கியமாக நம்முடைய நாட்டினுடைய விஷயத்தை நாம் எடுத்து பார்த்தோம் என்றால், பிரியமானவர்களே, அதாவது பாராளுமன்ற தேர்தல் நம்முடைய வாசல் வரைக்கும் வந்தாச்சு. ஏப்ரல் 19லிருந்து ஜூன் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த 45 நாள் கிட்டத்தட்ட இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த தேர்தலை பற்றியுள்ள விஷயங்களை முன்வைத்து நாம் இன்றைக்கு பார்ப்போம். அநேக விஷயங்கள் பேச வேண்டியது இருக்குது. இஸ்ரேலினுடைய விஷயங்களை நான் கொஞ்சம் டச் பண்ணுறேன். இன்றைக்கி வருகின்ற வாரங்களில் இதே போல் ஒன்றொன்றாக போட்டு நாம் பார்த்து கொண்டு வருவோம். பிரியமானவர்களே, 3 நாளைக்கு முன்னாடி தான் ராகுல் காந்தி அவர்களுடைய இந்த பாரத் ஜோடோ யாத்திரா மகாராஷ்டிராவில் முடிஞ்சுது. இன்னும் போது மகாராஷ்டிரா மாநிலத்தில் முந்தினத்து முடிஞ்சுது. அது அப்பொழுது அவர் அநேக தகவல்களை வெளியிட்டார். முக்கியமாக இவிஎம் மிஷின் இல்லாமல் பிஜேபி இல்லை, இவிஎம் மிஷினில் தான் எல்லா விதமான ஹேக்கிங்கும் திருடுத்தனமும் எல்லாம் நடக்குது என்று அவர் பயங்கர வெளிப்படையாக அவர் கண்டனத்தை தெரிவித்தார். அதற்கு அநேகர் கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு எதுக்குமே சுப்ரீம் கோர்ட் பதில் கொடுக்கல. ஆல்ரெடி 2014 தேர்தலினுடைய அந்த குழப்படியாகிடுச்சு என்ற அந்த வழக்கு, 2019 இந்த இவிஎம் மிஷின் ஹேக்கிங் பண்ணியிருக்காங்கன்றது அநேகர் சொல்லியும் இப்போது 24 வருகிறது. அதற்கு சுப்ரீம் கோர்ட் சாதகமாக தான் இருக்காங்க இவிஎம்முக்கு. ஏன் இவிஎம் வேணும்னு சொல்கிறோம், அதுதான் நம்ம கவனிக்க வேண்டும். இந்த எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் ஏன் வேண்டா என்று சொல்கிறோம், ஏன் அவர்கள் வேணும் என்று சொல்கிறார்கள். இதில் ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும். இந்த இவிஎம் கண்டுபிடித்தது ஜப்பான், டெவலப் பண்ணது ஜப்பான், இம்ப்ளிமெண்ட்டு பண்ணாங்க ஜப்பான், அது நிப்பாட்டியாச்சு. திருப்பி இவிஎம் நடத்தி வந்தது அமெரிக்கா. 2-3 தேர்தல் நடத்தினாங்க, டெஸ்ட் பண்ணிட்டாங்க, அமெரிக்கா நிப்பாட்டியாச்சு. ஜெர்மன் 1 தடவை நடத்தினாங்க, நிப்பாட்டியாச்சு. ஈவன் யூஎன் அசம்பிளியில் தேர்தல் நடக்கும்பொழுது கூட, வீட்டு பவர் தேர்தல் நடக்கும் பாருங்கள், அப்போ கூட இவிஎம் பயன்படுத்தாமல் எல்லா இடத்துலையும் பேலட்டு தான் பயன்படுத்துகிறார். இதை நம்ம நல்லா யோசிக்கணும். கண்டுபிடிச்ச ஜப்பான், பயன்படுத்தின யூரோப்பில் சில நாடுகள், அமெரிக்கா என்ற அந்த பெரிய சக்தி, எல்லாரும் நிப்பாட்டிட்டாங்க இவிஎம். ஏனென்றால் இவிஎம்மில் பக்கா ஹேக்கிங் பண்ண முடியும், கோல்மால் பண்ண முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும் என்ற எந்த சந்தேகமும் கிடையாது. அதனால் அவங்க அதை நிப்பாட்டிட்டாங்க. ஏன் நம்முடைய நாடு அதை நிப்பாட்டவில்லை, அது வேணும் என்று சொல்கிறார்கள். இதே பிஜேபி 2015 2011 இந்த எலெக்ஷன் நடக்கும், 2009 எலெக்ஷன் நடக்கும்போது பிஜேபி சொன்னாங்க, ஏன்னா எல்கே அத்வானி தோத்தப்போ இவர்கள் இவிஎம் மிஷினை வைத்து எங்களை தோற்கடித்தார்கள் என்று அன்னைக்கு பிஜேபி சத்தம் போட்டார்கள், கூச்சல் பண்ணார்கள், தர்ணா பண்ணார்கள், போராட்டம் பண்ணினார்கள். ஆனால் இன்றைக்கு அதே பிஜேபி இவிஎம் வேணும் என்று நிற்கிறார்கள். அன்றைக்கு இவிஎம் வந்த புதுசு, ஆனால் இன்றைக்கு அதனுடைய எல்லா விஷயமும் எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப் ஆகுதோ அந்த அளவுக்கு இதில் மால்ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய டெக்னாலஜியும் டெவலப் ஆகும். அதுதான் இப்போ உதாரணமாக வேதத்தில் பார்த்தால்
எங்கு பாபம் பெறுகிறதோ அங்கு கிருபை பெறுகிறதுன்னு இருக்குது. ஆவிக்குரிய விஷயங்களை நாம் பார்த்தால் ரோமர் 6 படிக்கும்போது நமக்கு புரிந்து கொள்ள முடியும். நான் அதையும் இதையும் சேர்க்கலை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எந்த அளவுக்கு டெக்னாலஜி டெவலப்பாகி ஹைடெக்குக்கு போதோ அதே போல தான் அதுக்கு எகெயின்ஸ்டான அதை ஹேக் பண்ணக்கூடிய, அதை திறக்கக்கூடிய, அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய இந்த நெகட்டிவ் டெக்னாலஜியும் அதுவும் பீக்குக்கு தான் போகுது. ஏன் அது சந்திரச்சூடுக்கு புரியலையோ, எலெக்ஷன் கமிஷனுக்கு தெரியலையோ, இல்லை சுப்ரீம் கோர்ட்டுக்கு தெரியலையா? இல்லை, நான் மறுபடியும் சொல்கிறேன், சந்திரச்சூடு ஒரு பிராமணன். இப்போ எலக்ட்ரல் பாண்டு பிடிச்சாச்சு, இல்லைன்னு சொல்ல வரல. நான் பல விஷயம் பிடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல வரல. அதெல்லாம் பிஜேபிக்கு பிரச்சனை கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு மதத்தை வைத்து அந்த எலக்ட்ரல் பாண்டு விஷயமெல்லாம் ஓவர் கம் பண்ண முடியும். அவர் பப்ளிக் மீட்டிங்கில் ஓ மேரே பியாரா தேசவாசியா எழுதாச்சுன்னா இந்த முட்டா பசங்க கொண்டு போய் ஓட்ட போட்டுருவாங்க. யூபிஎம்பியில் இருக்கிறவங்க ஹம் சப் ஹிந்துவே அப்படின்னு சொல்லியாச்சுன்னா எல்லாம் கொண்டு போய் ஓட்ட போட்டுருவாங்க. அங்கே கீழ் ஜாதியின்னு ஒருத்தங்க இப்போ குதிரையில் போனவனை இது பண்ணுறாங்க, கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு பரலே விஷயங்கள் வருது வெளியில். அதெல்லாம் அவங்க பிரச்சனை கிடையாது. நம்மளாம் இந்துக்கள், இந்துக்கள். ஏன்னா அந்த மாதிரி அவங்களுடைய மனதை என்ன சொல்கிறது, அந்த வாஷ் இது பண்ணியிருக்காங்க, பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க, மூளச்சலவை பண்ணியிருக்காங்க. அவங்க கிறிஸ்துவர்களும் இஸ்லாமும் நம்முடைய சத்துருக்கள் என்றது போல காண்பித்து வைத்திருக்கிறார்கள். இப்போ இந்த கார்பரேட் ஊழல் அப்படின்றாங்க, எது இந்த எலக்ட்ரல் பவுண்டை. நான் ஒன்று கேட்குறேன், இங்கே 20-15% தான் HIG ஆளுங்க இருக்கிறாங்க, ஹை இன்கம் குரூப் ஆளுங்க இருக்கிறாங்க. 80% சாதாரண பாமர மக்கள் தான் இந்த நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும். அவர்களுக்கு எலக்ட்ரல் பவுண்ட் என்றால் என்ன, அதில் ஊழல் பண்ண என்ன, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு வேண்டியது அன்றாட சாப்பாடு, நிம்மதியான ஒரு வாழ்க்கை, கடன் தொலை இல்லாத ஒரு வாழ்க்கை, இதை அவங்க எதிர்பார்க்குறாங்க. உடனே இவங்க எலெக்ஷன் வந்தோடனே சொல்லுவாங்க, தோ பாருங்க, தோ பாருங்க, தோ நாங்கள் 6000 தரோம், தோ நாங்கள் 10000 தரோம். அப்புறம் விவசாயிகளுக்கு அது தரோம், இது தரோம், கடன் தரோம், லொட்டு தரோம், லொசன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஜனங்க அதுக்கு பின்னாடி போவாங்க. 2009 பேசிட்டு வந்தாங்க, என்ன பேசுனாங்க, 2022 வரத்துக்குள்ள எல்லாருக்கும் இந்தியாவில் சொந்தம் வீடு இருக்குன்னு சொன்னாங்க எலெக்ஷன் வரும்பொழுது, இல்லையா? அது சொல்லி சொல்லி 2014 வரும்பொழுது அவங்களோட மேனிஃபெஸ்டோவிலே இருந்தது, 2022 வரத்துக்குள்ள எல்லாருக்கும் சொந்த வீடு, விவசாயிகளுடைய வருமானம் டபுள் ஆகும், அந்த ஒவ்வொரு வருஷமும் 2 ஜனங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டாகும், ஒவ்வொரு வருஷமும் 2. 2 இந்த ஃப்ராடுங்களால் வேலை கொடுக்க முடியல. இலவச வீடு கிடச்சிதுன்னு ஒரு வயசான அம்மா வச்சு பயங்கரமாக ஆடு கொடுத்தாங்க. ஆனால் உண்மையாக பார்த்தா அந்த வயசான அம்மாவுக்கு வீடே இல்லை, அவங்களுக்கே தெரியல என்னை பற்றி இந்த மாதிரி ஆடு நடக்குதுன்னு. அது கண்டுபிடிச்சி போய் சொல்லி அப்போ அந்த ஃப்ராடுத்தனை வெளியில் வருது. இப்படி இந்த நரேந்திர மோடி வாய் திறந்து பேசின அத்தனை ஃப்ராடும் ஜனங்கள் கேட்டும் ஏன் உணராமல் இருக்கிறார்கள்? ஒரு பக்கம் ஏன்னா எதிர்கட்சியில் இருக்கிறவங்களுக்கு அந்த விஷயத்தை ஜனங்களுக்குள் கொண்டு போய் சேர்க்கும்படிக்கு அவங்களால முடியல, அவங்க ஃபெயிலர் ஆகிடுறாங்க. எப்படி இவர்கள் இந்துத்துவனுடைய விஷயத்தை வைத்து இஸ்லாம் விரோதத்தையும் கிறிஸ்துவ விரோதத்தையும் மதமாற்றத்தையும் எல்லாம் ஜனங்களுக்குள் கொண்டு போய் சேர்த்தார்களோ அதே போல் இவர்களுடைய ஃப்ராடுத்தனம் எதிர்கட்சிகளால் கொண்டு போய் சேர்க்க முடியலை. ஏன் முடியலை? ஏன்னா எப்போ பாரு இந்த பிஜேபி என்ன பண்ணுறாங்க, நாய்க்கு எலும்பு போடுறது போல ஒவ்வொரு பிரச்சனையும் கலப்பிட்டுருப்பாங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு பாருங்கள், ஒவ்வொரு தமிழ்நாடு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன், ஒவ்வொரு ஸ்டேட்டில் அது நடக்குது. ஏன் ரெவிக்கு தெரியாதா, கால்டு வெல்லம் ஜீப் ஓப்போம், அதே மாதிரி வீர முனிவரெல்லாம் படித்தவங்க, படித்த மேதைகள்னு தெரியும். இருந்தாலும் சும்மா ஒன்று சொல்லிவிடுறது, சொல்லிவிட்டாச்சுன்னா இப்போ ஜனங்கள் அதுக்கு பாட்டி போவாங்க. திசை மாற்றுகின்றது, சிந்திக்கின்ற திசையை மாற்றுகின்ற வேலை அவர் செய்கிறார்கள். அப்போ அவர்களுடைய ஃப்ராடுத்தனம் நம்ம ஜனங்கக்கிட்ட போய் சேர்க்க முடியாமல் அவர்கள் சொன்ன தவறான கருத்தை பெருசாக காட்டுகிறோம். அப்போ கூட என்ன நினைக்கிறாங்க, நமக்கு என்னப்பா கால்டுவல் படித்தேன்னா படிக்கலன்னா நமக்கு என்ன, கார்பரேட்டுங்களுக்கு எலெக்ஷன் போண்டு வந்தேன்னா வராவிட்டேன் நமக்கு என்ன, பொதுமக்கள் இவர்கள் இதெல்லாம் பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆர்என் ரவி கால்டுவல் முட்டாள்னு சொன்னாலும் முட்டாளாயிடுவாரா? அதெல்லாம் நம்ம டச் பண்ணாமல் நம்முடைய குறிக்கோள் எது இருக்கோ அவங்க பாருங்களா, இது சும்மா சொல்லிவிட்டு போயிடுறாங்க. ஆனால் அவங்க என்னென்ன செய்யணும், என்னெல்லாம் பேச நினைக்கிறாங்களோ அதெல்லாம் பேசுகிறார்கள், அதெல்லாம் செய்கிறாங்க அவங்க. நம்ம அப்படி இல்லை, அவங்க சொன்னதை பிடிச்சிட்டு அதை நாயை குறைக்கிற போல பண்ணிட்டு இருப்போம். அதுக்குள்ளே ஒரு வாரம் 10 தாண்டி விடும், அப்புறம் இன்னொன்று போட்டுருவாங்க.
பொன்முடிக்கு நானும் பதவி பிரமாணம் செய்ய வைக்க மாட்டேன், அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு கதை. இனிமேல் நீ சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, அங்கே போ, இங்கே போ, ஒரு வாரம் சொல்லு, பத்து நாள் அது அப்போ பத்து நாள் பேசாமல் இருப்பாங்க. எதை பற்றி? அதானியை பற்றி, சைனாவை பற்றி, இந்த இவங்களோட ஃப்ராடுத்தனத்தை பற்றி பேசாமல் இருப்பாங்க. அப்போ ஜனங்கள் பிஜேபியினோட ஃப்ராடுத்தனத்தை பேசாமல் இருப்பதற்கு எல்லா மாநிலத்திலையும் அந்தந்த மாநிலத்தில் நாய்க்கு எலும்பு போடுறது போல் ஒவ்வொரு விஷயத்தையும் போட்டு கொடுத்து அதை பின்னாடி சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கோம். உடனே சர்ச்சை ஆர்என்டி சொன்னார்ல, அப்போ கோவில் படிக்கலையா, உடனே கிறிஸ்துவர்கள் அதுக்கு ஒரு போராட்டம், கத்தோலிக்க ஃபாதர்கள் அதுக்கு ஒரு போராட்டம். இப்படி தான் அவன் உண்மையான விஷயத்தை மூடி மறைக்கிறது, திசை திருப்பக்கூடிய வேலை தான் கடந்த பத்து வருஷமாக செஞ்சுட்டு இருக்காங்க இவங்க. நாட்டு மக்களுக்கு ஒரு புல்லும் புடுங்கலை, இல்லாத ஒரு சத்ருவை உள்ளது போல் காட்டுறாங்க. புரியுதுங்களா? இதை தான் இவர்கள் செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் அதுக்கு பின்னாடி இவர்கள் செய்கிற வேலை என்ன நான் கேட்குறேன், அதானியுடைய போர்ட்டில் 1500 கஞ்சா பிடிச்சிருக்கு. எத்தனை டிவியில் பேசினாங்க, எத்தனை ஊடகங்கள் அது பேசி 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 கொண்டு வந்தார்கள். இல்லை, அதே நேரத்தில் ஒரு 30 கிலோ கஞ்சா தமிழ்நாட்டில் பிடிச்சது, 9 கோடி வேலை சொன்ன உடனே மூணாள் நாள் அதே பேசினாங்க. குஜராத்திலிருந்து 1500 கஞ்சா போதைப்பொருள் பிடிச்சதை பற்றி ஒருத்தரும் பேசலை. அதை பேசி 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 கொண்டு வந்திருக்கணுமா இல்லையா? என்ன சொன்னாலும் அதை விட்டுறணும், இதை தான் பேசி கொண்டு வந்திருக்கணும். இதுதான் அவங்களோட ட்ரிக். அவங்க போடுற வழியில் நம்ம போய் மாட்டுறோம். இதை நல்லா யோசிக்கணும் பிரியமானவர்களே. இப்போ இதில் மீடியாவில் நம்பி பிரயோஜனம் இல்லை, எல்லாம் கோதி மீடியாக்கள். புரியுதுங்களா? அரசியல்வாதிகளும் நீங்கள் இங்கே நிற்பாங்க, அங்கே நிற்பாங்க. நீ வீலுடைய டயரு, பீ தொட்ட டயரு, பீ தொட்ட செருப்புன்னு சொன்ன பிஎம்கே எலெக்ஷன் வந்தோம், ஏடிஎம் கூட சேரும். நாங்கள் வந்து மத சார்பற்ற கட்சின்னு சொல்லிட்டு பிஜேபியோட பணி இது வைத்திருக்கு, கூட்டம் வைத்திருக்கு பிஎம்கே. அப்போ அரசியல்வாதிகளை நம்பாதீங்க. புரியுதுங்களா? அரசியல்வாதிகளை நம்பாதீங்க. இப்போ டிஎம்கே பாருங்கள், இப்போ லாட்டரி மாற்றுங்கிட்டே இருந்து 600 கோடி வாங்கிருக்கு. அதை நீங்கள் யோசிக்கணும். அரசியல்வாதிகள் அரசியல்வாதிகளாகவும் இருக்கட்டும், பொதுமக்கள் இது பேசணும். பொதுமக்கள் டீ கடையில், அப்புறம் டெய்லர் ஷாப்பில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, டீ கடையில் உட்காந்து டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறாங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க, கல்யாணத்தில் சந்திக்கிறாங்க, திருமுனையில் சந்திக்கிறாங்க, ஆஃபீஸில் பேசுகிறாங்க, அங்கெல்லாம் இந்த பிஜேபியினுடைய இந்த ஃப்ராடுதனத்தை பேசணும். ஆர்எஸ்எஸ்னுடைய ஃப்ராடுத்தனத்தை பேசணும். இந்துத்துவவாதிகளுடைய சிந்தனையை பேசணும். மீடியாவெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை, மீடியாலெல்லாம் வாய் மூடிட்டு தான் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், ஈவிஎம் மிஷினை பற்றி பேசி சந்திரசூடத்துக்கு வாயை திறக்கல. ஏன் திறக்கல? ஏன்னால் இவர்களெல்லாம் இந்துத்துவவாதிகள். சந்திரசூடுக்கு வந்து ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆச்சு, மற்ற உலக நாடுகளும் நடக்குதுன்னு தெரியாது அவருக்கு. அவர் நாங்கள் குதிரைக்கு கடிவாளம் கட்டது போல் இருக்கிறார். அவர் எல்லாம் தெரியும். அவர் டெக்னாலஜியை சப்போர்ட் பண்ணுறாரு. அதுக்கு எல்லோரும் நம்ம அரசியல்வாதிகள் பெட்டும் படாமல் பேசுவாங்க. நாங்கள் டெக்னாலஜி வேண்டான்னு சொல்லலை, வேண்டாம், இந்த எலெக்ஷன் விஷயத்துக்கு வேண்டாம். ஏன் அப்படி ஒருத்தனும் சொல்ல மாட்டேன்றான்? ஏன்னா இன்றைக்கில நாளைக்கு எனக்கு ஆட்சி வரல, அப்போ நானும் கோல்மால் பண்ணுறேன். இதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. இவிஎம் வேண்டாம், மற்ற உலக நாடுகளும் வேண்டான்னு வச்சிருக்கு, நம்ம நாட்டிலும் வேண்டாம். ஏன் அதுக்குன்னு தெருவில் ஜனங்களை கூட்டி சேர்க்கலை, தவறுறாங்க. அவங்க எப்படி கொண்டு வந்து வைக்கிறாங்க உள்ளது? ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க பிஜேபிக்காக பேசணும், மற்றவங்க பேசணும், இவங்க பேசணும், ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க பேசணும், இப்படி தான் செய்கிறாங்க அவங்க. நீங்கள் என்ன தான் சட்டத்தை கொண்டு வந்து மூடினாலும் அவங்க செய்ய வேண்டியதை நினச்சதை சாதிச்சுட்டு தான் இருக்கிறாங்க அவங்க. நம்ம சட்டம் சட்டம்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறோம். 6.5 வீடை விட்டு அகட்டணும். எட்டதுக்கு கமிஷன் மாடி ஒரு 10 பெட்ரூமில் ஒரு பெரிய வீடுன்னு கட்டு, பெங்களா மாதிரி ஒன்று கட்டு, ஒரு 1.5 ஏக்கர் இடத்துல நீ அங்கே இருந்தால் போதும். உனக்கு எதுக்கு 150 ஏக்கர் இடம்? ஏன் செலவு செய்ய முடியாதா? மாட்டாங்க, மாட்டாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் அப்படிதாங்க. அதில் சின்ன திருடனா பெரிய திருடன் இருக்குது, அவ்வளோதான் வித்தியாசம். அரசியல்வாதிகளாகவே திருடன், அது டிஎம்கே இருக்கட்டும், ஏடிஎம்கே இருக்கட்டும், சின்ன திருடனா பெரிய திருடன், அவ்வளோதான். அட்லீஸ்ட் டிஎம்கே திருடும்போது நமக்கு நக்கை கொடுக்குறாங்க, அவங்க அதுவும் கொடுக்குறதில்ல. தட்ஸ் ஆல். இவங்களும் யோகியன்கள், 100 to 100 யோகியன்கள்னு சொல்ல வரலண்ணா. புரியுதுங்களா? ஆகையினால் மக்கள் இது பொதுஜனங்களுடைய நடுவில் எடுத்துகிட்டு போகணும். வாதியார்கள் பிள்ளைங்கள் மத்தியில் பேசணும், லெக்சரங்க ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் பேசணும், காலேஜுங்களில் இந்த விஷயம் எல்லாம் பேசி அப்படி தான் கொண்டு வரணும். எப்படி 1910 கம்யூனிசம் ரஷ்யாவில் பண்ணது, சார்னுடைய சார் கிங்டம் வந்து அதுக்கு எதிர்த்தாங்க இல்லையா? ஆனால் 1919 அவங்க வீடு வீடாக போய் தெரு தெருவில் நிற்கும்போது ரெண்டு பேர் சந்தி பார்த்து பேசும்போது எல்லாம் இந்த விஷயம் பேசினாங்க. அதே போல் பொதுமக்கள் பிஜேபிக்கு எகேன்ஸ்டாக பேசணும், அரசியல்வாதிகளும் பேச மாட்டாங்க, அவங்க பெட்டுமடமாக தான் பேசுவாங்க. ஒருத்தர் இவிஎம் மிஷின் வேண்டாம் என்று சொல்லி ஜனங்கள் அணி வகுக்கலை, தெருவில் அறக்கலை, அதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை. சந்திரசூடுக்கு தெரியாதா இவங்கெல்லாம் சட்டத்தை மீறுறாங்கன்னு?
புதுசாக சொல்கிறாங்க. சரி நீங்கள் அப்படி இவிஎம் மிஷின் நிப்பாட்டுறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், அந்த விவிபேட் பேப்பரையும் கவுண்ட் பண்ணி உத்தரவு கொடு. அவங்களோட அந்த உத்தரவு இருக்குது. எலக்ட்ரானிக் மிஷின் கவுண்டிங் வந்தாலும் விவிபேட்டு ஒவ்வொரு மிஷினிலும் விவிபேட்டு கவுண்ட் பண்ண பிறகு தான் ரிசல்ட் வெளியில் விடணும்னு சுப்ரீம் கோர்ட் சட்டம் இருக்குது. எவன் ஃபாலோ பண்ணுறான், யார் கேட்குறா? அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டும் இந்த இவிஎம் மிஷினுக்கு சாதகம்தான். ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டினுடைய பிராமண ஜட்ஜுகளுக்கு இங்கு இந்துத்துவ அரசு வேணும். ஆனால் ஊழல்களை எதிர்ப்பாங்க அவங்க. இப்போ பாருங்கள், இந்த ஊழல் அந்த ஊழல் எல்லாம் எதிர்ப்பாங்க. ஆனால் எலெக்ஷனில் வந்து அவங்க கீழே இருக்கணுன்ற சிந்தனை சுப்ரீம் கோர்ட்டுக்கு இல்லை. நான் அண்ணிலிருந்து அதான் பேசிட்டு வரேன். எலெக்ஷன் இந்த ஊழல் கவர்மெண்ட் கீழே இருக்கணுன்ற சிந்தனை அவங்களுக்கு இல்லை. அவங்களுக்கு இந்த இந்துத்துவ வரணும். இப்போ பாருங்களேன், ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, எலெக்ஷன் கமிஷனுடைய தலைவரை ரெண்டு பேரை செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஞானேஷ்குமார், இன்னொன்று சுப்பி சிங் சாது. இந்த ரெண்டு பேர் யார்? ஞானேஷ்குமார்ன்றவர் எப்பேற்பட்டவர்னா, இந்த ஆர்டிக்கல் 370 காஷ்மீரில் கேன்சல் பண்ணுறதுக்கு அந்த சட்டத்தை வகுத்து உண்டாக்குனவர். அதுக்கு பிறகு காஷ்மீரை கவனிக்கக்கூடிய அந்த பொறுப்பில் சேர்மானாக இருந்தவர். அது மட்டுமல்ல, அவர் வந்து இந்த ராம் ஜென்மபூமியில் பாபர் மஸ்ஜித்தை உடைக்கிறதுக்குள்ளே பிளான் பண்ணி கமிஷனில் இருந்தவர். ராம் மந்திர் கட்டுறதுக்குள்ளே அந்த ட்ரஸ்டினுடைய சேர்மானாக இருந்தவர். அது மட்டுமல்ல, இந்த ஊழல், எந்த ஊழல், இந்த இது இருக்கு இல்லைங்களா, ஊழல்னு சொல்கிற இந்த அமுல் கோஆப்ரேட்டிவ், இந்த மில்க் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிங்க இருக்குல்ல ஒவ்வொரு ஸ்டேட்லேயும், இதெல்லாம் வேண்டாம், எல்லாம் அமுல்கில் கொண்டு வரணும், இனிமேல் தயிர்னு சொல்லக்கூடாது தஹின்னு சொல்லணும், இப்படியெல்லாம் கொண்டு வந்தார்ல ஒருத்தர், அவர் தான் இந்த ஞானேஷ்குமார். அதாவது பிஜேபிக்கு பக்க ரைட் ஹேண்டுன்னு அர்த்தம். பிஜேபி எது சொன்னாலும் அதுக்கு வழங்குறவர்னு அர்த்தம். அவர் தான் எலெக்ஷன் கமிஷன் ஒருத்தராக போட்டிருக்கு. இன்னொருத்தர் யார்? அதை நான் சொன்னே, சுப்பீர் சிங் சாது. இவர் எப்பேற்பட்டவன்? இவன் வந்து தான் துவாரக எக்ஸ்பிரஸ் ஹைவே, பாரத் மாலா என்றது, இதிலெல்லாம் எக்கச்சக்கமான கோடி ஊழல் இருக்குன்னு சிஏஜி ரிப்போர்ட் சப்மிட் பண்ணதில் முக்கிய ஃபஸ்ட் அக்யூஸ்ட் இவர் தான். யார்? இந்த சுப்பி சிங் சாது. அதெல்லாம் பாருங்கள், 18 கோடிக்கு ஆர்டர் கொடுத்து 250 கோடி பர் கிலோமீட்டர்னு அந்த பில்லை கொடுத்தவர். பிஜேபியினுடைய எல்லா ஊழலுக்கும் உறுதுணையாக இருந்தவர். அதே போல தான் இவர் இன்னொரு விஷயத்தில் இவர் எப்பேற்பட்டவர்னு கேட்டிங்கன்னா, இந்த நீட்டு போன்ற விஷயங்கள் கொண்டு வரணுன்றதில் இவருடைய ஆலோசனை இருக்குது. அப்போ பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கிறதுக்கும் ஊழல் செய்ததற்கும் எல்லாம் மிக பிஜேபிக்கு சப்போர்ட்டாக இருந்தவர் தான். இவரை தான் அந்த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கட்காரி நல்ல ஆஃபீஸர்னு சொல்லிட்டு புகழ்ந்தவர். இவ்வளோ பெரிய ஃப்ராடு. சிஏஜி ரிப்போர்ட் வந்தோம், என்னத்தை கிழிச்சாங்க? சுப்ரீம் கோர்ட் ஆக்ஷன் எடுத்தாங்களா? எடுக்க மாட்டாங்க. அப்போ இந்த சுபிசி சாதுவையும் இந்த ஞானேஷ்குமாரையும் தான் எலெக்ஷன் கமிஷனுடைய ரெண்டு பேராக உட்கார வைத்திருக்கு. புரிஞ்சுதுங்களா? சரி, இதுக்கு எதிர்த்த மாதிரி தான் மற்ற எதிர்கட்சி எம்பிகள்லாம் கேஸ் போட்டிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டில். என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை. இப்போ இந்த ரெண்டு பேர் தலைமையில் எலெக்ஷன் நடந்தாச்சுன்னா, இந்த எலெக்ஷன் எந்த அளவுக்கு நேர்மையும் நீதியுமாக நடக்கும் சிந்திச்சு பாருங்கள். இதுக்கு பிறகுதான் இவர்கள் போட்ட அந்த டேட் இதெல்லாம் சொல்லியாச்சுன்னா நேரம் கடந்துக்கிட்டே போகிறாங்க. சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள், தமிழ்நாட்டில் 40 சீட் இருக்குது, ஒரே ஃபேஸில் எலெக்ஷன், அதுவும் ஃபஸ்ட்டு டே. எத்தனை நாள் இருக்குது? 30 நாள் கூட கிடையாது. ஆனால் கர்நாடகத்தில் 2 ஃபேஸில் இருக்கிறதே 28 சீட்டு, 14-14 ரெண்டு ஃபேஸில் நடத்துகிறாங்க. ஏன்? மோடிக்கு வந்து இங்கே பிரச்சாரம் பண்ணக்கூடிய எல்லா வாய்ப்பும் இருக்குது. காஷ்மீரில் டோட்டல் 5 MP சீட்டு தான் இருக்குது, 5 ஃபேஸில் நடக்குது எலெக்ஷன். ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒரு சீட்டுக்கு தான் எலெக்ஷன். ஏன்னா மோடி அங்கே போய் பேசணும். வெஸ்ட் பெங்காலில் 5 ஃபேஸ் எலெக்ஷன் நடக்குது, இருக்கிற சீட் எவ்வளோ வெஸ்ட் பெங்காலில்? வெஸ்ட் பெங்காலில் மொத்தமாக இருக்கிறது 49 சீட்டு தான் இருக்குது, ஆனால் 5 ஃபேஸில் எலெக்ஷன் இருக்குது. 7, 5, 3 இப்படி நடத்துகிறாங்க. ஏன்னா அங்கே வந்து மோடியும் அமித்ஷாவும் பேசக்கூட டைம் கொடுக்குறாங்க அவங்க. தமிழ்நாடு கேரளாலாம் ஒரு ஃபேஸ் தான், ஆந்திரா தெலுங்கானாலும் ஒரு ஃபேஸ் தான். ஏன்னா அங்கே பிஜேபிக்கு நக்க முடியாதுன்னு தெரிஞ்சிடுச்சு. அப்போ எல்லாம் ஒரு ஃபேஸில் நடத்துது. கொஞ்சம் இடம் இருக்குது தென்னிந்தியாவில், கர்நாடகா மட்டும்தான். அங்கே 14-14 இப்போ இதெல்லாம் யோசித்து பார்த்தால் எப்படி ஒரு ஃபேரான ஒரு எலெக்ஷன் நடக்கும்? கேரளாவில் 28 சீட் இருக்குது, சாரி 25 சீட்டு, அந்த 25 சீட்டுலேயும் ஒரே நாள். இப்போ இதெல்லாம் நம்ம சிந்திக்கணும் பிரியமானவர்களே.
மத்திய பிரதேசில் 48 சீட்டில் 5 ஃபேஸு, சத்தீஸ்கரில் இருக்கிறதே 11 சீட்டு. எத்தனை சீட்டு சத்தீஸ்கரில்? 11 சீட்டு. ஆனால் 3 ஃபேஸில் எலெக்ஷன், 11 சீட்டுக்கு 3 ஃபேஸில் எலெக்ஷன். அப்போ பாருங்களேன், 3, 4, 7 ஒரு ஃபேஸில் 3 சீட்டுக்கு எலெக்ஷன். ஏன் 11 ஒரு நாள் நடத்த முடியாதா? 40 சீட்டு இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு நாள் நடத்துகிறாங்க, சத்தீஸ்கரில் 3 ஃபேஸு. அப்போ இப்படி இவர்கள் எங்கெல்லாம் தங்களுக்கு சாதகமாக வரணுமோ அங்கெல்லாம் 7 ஃபே, யூபியிலலாம் 5 ஃபேஸ் எலெக்ஷன். இன்னொன்று, 19 எலெக்ஷன் நடந்து ரிசல்ட் வந்து June 4 தான் வருது. அப்போ எத்தனை நாள் முதல்ல நடந்த அந்த ஸ்டேட் அந்த இவிஎம் மிஷினை பாதுகாத்துருக்கணும்? போன எலெக்ஷன்லேயே தேனியில் இரவுக்கு வந்து புது புது மிஷின் வந்து இறங்கினதாகவும் பழைய மிஷின் போனதாகவும் தகவலாம் வந்தது. ஏன் இப்போ நடக்காதுன்றீங்களா? தமிழ்நாடு கேரளாலே முயற்சிக்கிறாங்கன்னா யூபி எம்பி ராஜஸ்தான் இவங்களுடைய ஸ்டேட்டில் எதுவும் எதிர்பார்க்க முடியும்? இவர்களுடைய எல்லா விஷயமும் கோல்மால்னு வந்துடுச்சு, ஊழல் நிறைந்த கட்சின்னு வந்தாச்சு. ஆனாலும் இந்த விஷயத்தை பொதுமக்களுக்குள், சாதாரண பாமரனுடைய சிந்தனைக்குள் கொண்டு போகிறதுக்கு இந்தியா கூட்டணிக்கு முடியலை, எதிர்கட்சிகளுக்கு முடியலை. அவர்கள் நினைக்கிறதெல்லாம் செய்கிறார்கள், இவர்கள் நினைக்கிறது செய்யாதபடிக்கு ஜனங்களுடைய சிந்தனை திசை திருப்பும்படிக்கு நாய்க்கு எலும்பு போடுற போல ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோதான், நம்ம அதுக்கு பின்னாடி போயிட்டுருக்குறோம். அதெல்லாம் விடணும். கால்டுகள் படித்தானே, படிக்கல, நமக்கு என்னங்க? நமக்கு இப்போ வேண்டிய எலெக்ஷன். அதை பற்றி பேசி இவர்களுடைய ஃப்ராடு தரத்தில் எக்ஸ்போஸ் பண்ணணும். இப்போ பாருங்களேன், நினைக்க இப்போ அடுத்தவங்க ஏதாவது போட்டுருவாங்க, அடுத்த வாரம் பாருங்கள் ஏதாவது ஒன்று செஞ்சு போட்டுருவாங்க. நம்ம அதுக்கு பின்னாடி போவோம், எலெக்ஷன் என்ன பேசுகிறோன்றதை நம்ம விட்டுருவோம். இதை நம்ம நாட்டினுடைய இப்போத்தின் நிலைமை இதுதான். எல்லா ஃபாசிஸ்ட்டுகளும் அதாவது காலத்தில் இந்த நம்ம அந்தந்த அவங்கவுங்களுடைய நாட்டில் செய்த விஷயமும் அப்படி தான். ஜெர்மன் அப்படி தான் செஞ்சாங்க. செகண்ட் வேர்ல்டு வாரில் ஒரு பக்கம் அடி வாங்கி, ஹிட்லர் அடி வாங்கிட்டு இருக்கும்பொழுதும் ஸ்போக் பர்சன், அதாவது அவங்களுடைய ராசி பாட்டினுடைய ஸ்போக் பர்சன், நாம் ஜெயித்து கொண்டு வருகிறோம், நாளைக்கு ஹிட்லர் தற்கொலை பண்ணுறார், ஆனால் இன்றைக்கும் அவன் பேசுகிறத நான் ஹிட்லர் ஜெயிக்கிறார் ஏதோ நம்ம ஜெயிக்கிறதான் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இப்போ நம்ம நாட்டில் முசோலினி அப்படி தான் செஞ்சான், புரியுதுங்களா? இட்டலியில் நம்ம நாட்டில் இதே ஃபாசிஸ்ட் இந்த மோடி இதுதான் செஞ்சிட்ருக்கு. பொதுமக்கள் உணர வேண்டும், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இஸ்ரேல் விஷயத்தை நான் சொல்லி முடிக்க போகிறேன். இஸ்ரேல் பயங்கர ஒரு வெற்றிக்குள்ளே தான் இருக்குது. நம்முடைய ஊடகங்கள் இதோ இஸ்ரேல் மண்டி போட்டது, இதோ இஸ்ரேல் அது போட்டது, இது போட்டதெல்லாம் சொல்கிறாங்க. ஒன்றும் கிடையாது. இஸ்ரேல் வந்து ஜெய, என்ன சொல்கிறது, ஜெயித்ர யாத்திரன்றாங்கல்ல, அதாவது வெற்றிக்குள் போய்கொண்டிருக்கிறார்கள். அதாவது இந்த ராஃபா பகுதியில் பயங்கரமான வேட்டை நடந்துகிட்ருக்கு, இப்போது யுத்தமும் பயங்கரமாக நடந்துகிட்ருக்கு. சின்வர் ஒரு மீட்டில் இருந்துன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவன் அங்கேருந்து எஸ்கேப் ஆகிட்டான். ஹமாஸ் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. டோட்டல் 33,000 பேர் இருக்கிறாங்க தகவலின்படி. அதில் 20,600 இது வரைக்கும் கிடச்சிருக்கு, அவங்கள அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எத்தனை பேர் சத்தாங்கன்றது தெரியல, அது வெளியில் விட மாட்டேன்றாங்க. இன்னும் 12,400 பேர் பிடிக்கப்படணும் ஹமாஸ். அது அதனால் ராஃபாவில் பெரிய யுத்தம் நடக்குது, யமனில் பெரிய யுத்தம் நடக்குது. அங்கே ஃப்ரான்ஸு, பிரிட்டன், அமெரிக்கா, இஸ்ரேல் 4 நாடு சேர்ந்துட்டு தான் அங்கே நட, ஆனால் அது பெரிய ஏரியா. சவுதியினுடைய ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஒரு கிளை அப்படியே வருது, அந்த ஃபுல் ஏரியா அட்டாக் நடக்குது. அது மட்டுமல்ல, 3,000 கிலோமீட்டர் ரேஞ்ச் உள்ள ஹைப்பர்சோனிக் மிசைல் தான் ஈரான் வந்து யமனுக்கு கொடுத்து, அதை வச்சு தான் இப்போ இஸ்ரேலை தாக்குறாங்க. ஆனால் இஸ்ரேல் காட் கிரேஸில் அந்த டேவிட் ஸ்லிங் ஷாட் ஒன்று இருக்குது, அதை வச்சு அதெல்லாம் இன்டர்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. தாக்குதல் நடந்துகிட்டு இருக்குது. சிரியாவினுடைய போர்டரில் பயங்கர தாக்குதல் நடந்துகிட்ருக்கு. கோலான் ஹைட்ஸில் தாக்குதல் நடக்குது. கோலான் ஹைட்ஸ்ன்றது 67 சிக்ஸ்டே வாரில் இஸ்ரேல் கைப்பற்றின இடம், அது திருப்பி கொடுக்கல. லெபனன்குள்ளே போய் அட்டாக் நடக்குது. இப்படி இஸ்ரேல் பன்முகத்தன்மையில் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இதில் டர்க்கி அமைதலாக இருக்கிறது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எப்போ வேணாலும் யுத்தத்தினுடைய திசை திரும்பலாம். போன வருஷம் சொன்னாங்க, இந்த பஸ்கா பண்டிகைக்கு முன்பதாக அவர்களுடைய 3வது தேவாலயத்தினுடைய அஸ்திபார வேலை ஆரம்பிக்க வேண்டும் என்று, இதுவரைக்கும் ஆரம்பிக்கவில்லை. ஏன்னா இப்போ யுத்தம் வந்ததுனால அடுத்த வாரம்தான் இந்த பஸ்கா பண்டிகை வருகிறது இல்லையா, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இப்போது அவர்களுடைய பிளான் மாற்றுறாங்க. சுக்கோத் என்றால் கூடார பண்டிகை செப்டம்பர் 20 வரும்.
அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணும், ஆனால் அதுக்கு முன்னாடி யுத்தம் நிற்கணும், அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்கணுன்றதுலாம் அல்ட்ரா ஆர்த்தோடாக்ஸ் ஜூஸுங்க வலுக்கட்டாயமாக நிற்கிறாங்க. பொறுத்துன்னு நாம் பார்க்க வேண்டும். தொடர்ந்தும் இன்னொரு வீடியோவில் வருகின்ற வாரத்தில் நாம் சந்திப்போம். அதுக்கு இடையில் எமர்ஜென்சியாக இருந்தால் இன்னொரு வீடியோ நான் போடுறேன். நன்றி, வணக்கம்.